Oh. Yeah. ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் சூப்பர் நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காகவும் சட் ஸ்வீட்டோ நம்ம எடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஹைட் மிஷினையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் கொடுத்த அப்ரிஷிட்ட நீங்கள் இன்பர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஷோ உங்களுக்கு வந்து பண்ண இதில் ஷோ ஆகும் ஜஸ்ட் நம்ம இதில் எடி பண்ணுறதுக்கு மூலியும் மறக்க வேண்டிய ஒரே ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ தான் பார்க்க மாட்டேங்க அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது பண்ணிட்டு போயிருக்கேன் ஓகே ஜஸ்ட் நம்ம இதில் எடிட் பண்ணுறது முடிவு ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு விஷயம் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த ஃபான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்ல கொடுத்துருக்கேன் நீங்கள் மறக்காமல் டோ பண்ணி இன்பிட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் லிக்ஸோட வீடியோ எடிட் பண்ணிக்கினாக்க ஜஸ்ட்டு நீங்கள் ஃபாண்ட் இன்பிட் பண்ணிக்கோங்க ஸோ இன்பிட் பண்ணால் தெரியாத நான் நான் வேறு வீடியோல எத்தனை பண்ணிடுறோம் ஸோ அந்த வீடியோ லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ண அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழா பிளஸும் கூட்டு ஒரு ஃபாரஸ்ட் வேலையை ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு மீட்டை கூட்டு நீங்கள் ரெடி பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செல்ல பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் திருபட்டினம் இருக்கா அதை நீங்கள் செல்ல போயிட்டு இதில் ஃபுல் காப்பிடுச்சே இருப்பாருங்க அதை நீங்கள் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே மோட்டர்ஸை போயிட்டு இந்த சைல இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கொடுப்பு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செல்லை நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் எசோப்பாட்டினா கிளீன் போயிட்டு இதில் கிரே ஃபிரேமஸுமே வச்சு இருப்பாருங்க அதை நீங்கள் செல்ல போயிட்டு கீழே எசோ போனாக்கா சிந்த பைக்கு ஃபாரஸ்ட் வேலை கன்வெர்ட் ஆயிடும் இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க இதே சேம் எத்தரை நீங்கள் ரெடி பண்ணுற பைக்கு எல்லாமே நீங்கள் ஒன் பண்ணால் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே சொன்னா ஸோ சாரி கேஸ் நான் சொல்ல மாட்டேன் இதில் நீங்கள் ஃபாரஸ்ட் ஃபைலை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெமனி ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிக்குடி குவாலிட்டி கொஞ்சம் ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஜஸ்ட் ரெமனி ஆப்பில் போட்டு உங்களுடைய பிக்குடி குவாலிட்டியாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஹைட் அட்மோஸ்பியில் அந்த ஃபாரெஸ்ட் ஃபைல பிக்கை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதை முன்னாடி சொல்லலாம் இருந்தேன் ஸோ மறந்துட்டேன் சாரி ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் மீட்டாக அப்படி ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே வந்துனாக்க உங்களுக்கு வந்து பண்ண இதில் எப்படி தான் இருக்கும் ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணும் பார்த்தலாமா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனா கீழே குரூப் ஒன்று இருப்பாருங்க அந்த குரூப்பை நீங்கள் கிளி பேட்டி எடு குரூப் போயிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீட்டை கூப்பிட்டு நீங்கள் எடி பண்ணி அந்த பிக்கை வந்து பண்ணாச்சு நீங்கள் செல்ல பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பிக்கை அப்படியே நீங்கள் லாப்ரோஸ் பண்ணி இந்த லேயர் கிளக்கணுன்ட்டு இந்த லேயர் எந்த லேரு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் ஸ்ட்ரீன் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செல்ல போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட ஃபீட்டில் டிசன் வேர்பிருக்கு பாருங்க அது நீங்கள் செல்ல போயிட்டு கீழே மூவ் பண்ண டீல்ஸ்பிட்டி இருக்கும் அதை நீங்கள் செல்ல போயிட்டு சேல செட்டிங் கிளிக் போயிட்டு இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த சைட்ல இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு புக்கு தகுந்த மாதிரி இந்த ரிட்டர்ங் ஃப்ரேமில் சென்டராக வர மாதிரி உங்களுடைய பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே முடிஞ்சா ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை செல்ல போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலும் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துங்கனாக்கா ஃபஸ்ட் ஆட் ஆயிடுச்சா நெக்ஸ்ட் அதுக்கு மேலே செகண்ட் குரூப் இருக்கு பாருங்க அந்த குரூப் நீங்க கிளிப் பயிட்டு எடுக்கிற போயிட்டு ஸ்டார்டிங் வரைக்கும் அது காப்பி பண்ணி இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் பிரஸ் பண்ணி இந்த கொண்டு வந்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு கலஃபிங் கொடுத்து ஸ்டாங்கில் போயிட்டு நீங்கள் வேறு பிக்கு வேணும் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை சேம் பிக்கனால் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க ஸோ நான் வேறு பிக்கு செலவு போயிட்டு மேலே புதுசே கொடுத்துக்கிறேன் ஜஸ்ட் இதை ஆகிடுச்சு ஸோ இப்போ இந்த பிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மோட்ஷல் போயிட்டு நீங்கள் அஜென்ட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்தீங்கனாக்காக்காக்காக்காக்கா ஜஸ்ட் இது வந்து பண்ண நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஆட் ஆயிடும் ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்கா கரெக்டாக ஒன் டூ இடத்துல வந்து பண்ண ரெண்டு ரெண்டு குரூப் இருக்கும் ஸோ இதில் வந்து பண்ண இப்போ ஃபஸ்ட்டில் பண்ண அதேசேம் நீங்கள் ஒன் பண்ண நீங்க பிக் ஆட் பண்ணி விட்டு ஸோ இந்த செகண்ட்ல வந்து எடிட் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்னதாக இறம் சீதை மட்டும் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் கரெக்டாக போயிட்டு அந்த குறிப்பை நீங்கள் செலவு பண்ணாங்க பிக்ஸ் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக அப்படியே நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தாக்க நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக ஆட் ஆயிடுச்சு அப்படி சொல்லுதான் நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ண இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் இருக்கும் ஸோ இதில் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்க ஸோ இந்த இடத்துல மூணு பிக் ஆட் பண்ணுற மாதிரி பிளாங்காக கொடுத்துருப்போம் ஸோ இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் பிக் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் நீங்கள் கில் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலேயே இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு கேஃபரி இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அவன் காப்பி பண்ணாதே அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த க்ரீன் கலருக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும் ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணாக்கா அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த ஸ்பீடே யூஸ் பண்ணி இந்த ஃபீல் பேங்க டைம் நேரம் இதே சேமியத்தில் அடுத்த இதுக்குன்னு நம்ம வந்து பண்ணாக்கா பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இது முடிஞ்சிச்சு ஸோ இப்போ நாம் இந்த ஃபோர்த்துக்கு வந்து பனைப்பிக்கு ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் க்ரீன் கலர் போயிட்டு இந்த கலெஃபென்ரு கூட்டு ஸ்டாங்கில் போயிட்டு ஸோ நம்ம ஃபாரஸ்ட் வெலை பிக்கு கன்வெர்ட் பண்ண பாருங்கள் ஸோ அதில் நீங்கள் எடுப்பாண்டியே அந்த பிக் வந்து ஜஸ்ட் நீங்கள் செல்ல போய்ட்டு மேலே புதுசாகவும் கூட்டினா ஜஸ்ட் அந்த லெஃப்டில் இந்த பிக் ஆட் ஆயிடும் ஸோ இதே சேமத்தில் அடுத்த இருக்கிற ஃபோர்த்துலேயுமே நீங்கள் உங்களுக்கு நக்க பிக்கு ஸோ நீங்கள் சேம் பிக்கும் ஆட் பண்ணலாம் இல்லை வேறு வேறு பிக்கு வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி இது உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு ஸோ அதுதான் ஜஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணால் இந்த இடத்துல உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணு பார்த்துலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ண கீழே இருக்கிற அந்த க்ரீன் கலரை நாம கிளி போயிட்டு இந்த கலஃஃபுன்ற கொட்டும் ஸ்டாங் கிளி போய்ட்டு ஸோ நாம் எடி பண்ணிட்டு அந்த ஃபோரிஸ்ட் ஃபைவ் பிக்கை சில போய்ட்டு மெலப்பசம் கொடுத்துக்கலாம் ஓகே ஜஸ்ட் தட்ஸா நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பண்ண ஒரு லே இருப்பாங்க அந்த லே நீங்கள் கிள் போயிட்டு இந்த பிளெண்டிங் ஆப்போசிட்டில் கீழே மூவ் பண்ணால் மாஸ்க் இருக்கும் அது இங்கே கிளி போயிட்டு உள்ளே போயினாக்கா செகண்ட் ஒரு ஃபிட்டே இருப்பாருங்க அது நீங்கள் செல்ல போய்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் புருள் பார்த்த மாதிரி அந்த லுக்கு உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண இந்த ஒரு க்ரீன் கலர் இருக்காது ஸ்டைலேயே கீழே போயிட்டு இந்த கடஃபின்ற கொட்டும் ஸ்டைலில் போயிட்டு ஸோ நம்ம ஃபாரிஸ்ட்டு ஃபெலோ கன்வெர்ட் பண்ண ஸோ அந்த பிக் வந்து பண்ண எங்கள் சில போயிட்டு மேலே பிசை கொட்டினா ஜஸ்ட்டு அந்த எஃபிட்டில் இந்த பிக் ஆட் ஆயிடும் ஸோ அவ்வளோதான் முடிஞ்ச வச்சு ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணால் இதுக்கு அப்புறம் பிளாங்க் எதும் கொடுத்துருப்போம் ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு இப்போ நாம் எடி பண்ண ஜஸ்ட் இப்போ எடி பண்ண பாருங்கள் அந்த ரெண்டு லேயர் பிக்கில் ஜஸ்ட்டு இதை நம்ம காப்பி பண்ணி பேஸ் பண்ண பாருங்கள் எப்படின்னு பார்த்தலாமா ஸோ அதுக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு இந்த மூணு டாப் லாங் ப்ரெஸ் பண்ணி செல போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி த்ரீ லேஸே இருக்கா அது கில் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு காப்பி பண்ணி அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ் த்ரீலேயே கொடுத்து ஜஸ்ட்டு ஒன் பண்ணால் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்கெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து செட் பண்ணிவிட்டுங்க நெக்ஸ்ட் அந்த புக் மார்க் வந்து மாதிரி நான் கம்ப்ரெஸ் பண்ணிடலாமா ஸோ அது புக்மார்க் போய்ட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீடே யூஸ் பண்ணி நீங்கள் சேம் பண்ணுறது கம்ப்ரெஸ் பண்ணுறதை நீங்கள் பண்ணிக்கோங்க இதே சேமத்தில் அந்த லென்த்துக்கும் நம்ம வந்து கிடையாது கேட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஜஸ்ட் முடிஞ்சிச்சா ஸோ இப்போ நம்ம இதுக்கு பிக்கு சேஞ்ச் பண்ணலாம் ஸோ அதுக்கு ஜஸ்ட் இந்த பிக்கு நம்ம செல போய்ட்டு கடஃப் கொடுத்து ஸ்டாங்கில் போயிட்டேன் ஸோ நான் எடி பண்ணி இன்னொரு பிக்கு எங்கள் செல போய்ட்டு மேலே புஷ்டம் கொடுத்துக்கிறேன் ஓகே ஆட் ஆட்சா ஸோ இது சேம் இதில் சேம் பிக்கு நம்ம இதுலேயும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ நெஸ்டிக் கேஃப் இருக்கா ஸோ இதிலும் அதே சேம் இடத்துல பேஸ் த்ரீலேயே கொடுத்துட்டு ஒன் பண்ண இந்த லேர் கீழே கொண்டு வந்துட்டு நான் முன்னாடி பண்ண மாதிரி அதே சேம் இடத்துல நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணுறது எஸ்டென்ட் பண்ணுறது பண்ணிவிட்டு நீங்கள் பிக்கு ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்து மூலம் கேட் ஆகிடுச்சா நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண இப்படியே கூட நீங்கள் எசர்வ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் லிக்ஸோட எசர்வ் பண்ணுறிங்கனாக்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துவிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ண சாங்கு கீழே லிக்ஸ் குரூப்னு இருக்கும் அந்த குரூப்பை நீங்கள் லாப் ப்ரோசஸ் பண்ணி மேலுக்கு ரிலேயருக்கு கீழே நீங்கள் பண்ண கொண்டு வந்து செட் பண்ணிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் இதில் ஆஃப் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த லிக்ஸ் குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு மேலே த்ரீ பட்டனை கிளிக் போயிட்டு இதில் அன் குரூப் அதையும் கிளிக் பண்ணிணாக்க லிக்ஸ் வந்து பண்ண உங்களுக்கு ஷோ ஆயிடும் ஸோ நான் லிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் சப்போஸ் சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்கா ஜஸ்ட்டு அந்த டெஸ்ட்டை கில் போயிட்டு அந்த கலை ஃபில்லில் போயிட்டு ஸோ இந்த ஆரஞ்சு க்ரீன் பதிலாக ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி வந்து தானேக்கா நீங்கள் கலரே வேண்டாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா ஸோ அவ்வளோதாங்க சார் நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஸ்வர் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ அவ்வளோ இந்த வீடியோ இந்த வீட்டில் எதாவது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமட்டு கூட பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நிஷ்யூ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்